ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷய கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் சில்லி பரோட்டா ரெசிபி எப்படி செய்யறதான் பார்க்க போகிறோம். குட்டீஸ்லாம் ஹோட்டலுக்கு இட்டும் போனாலே ஃபஸ்ட்டு சில்லி பரோட்டா தான் கேட்பாங்க. அது மைதா மாவில் செஞ்சுருப்பாங்க, ஆனால் இன்றைக்கி நம்ம கோதுமை வச்சு ஹெல்த்தியான முறையில் சில்லி பரோட்டா ரெசிபி ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக அருமையாக இருக்கும். இப்போ அதை செய்யறதுக்கு மிக்சிங் போல் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மாவோட கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா மாவை இறுக்கமாக சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சிடுங்க. பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா சுற்றி பரவலாக தடவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5-6 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஊறின பிறகு மாவை திறந்து பார்த்துக்கலாம். இப்போ ஒரு 6 நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேங்க. மாவை நல்லா ஒரு முறை அழுத்தி பிசைஞ்சிக்கங்க, அப்போ தான் தேய்க்க ஈஸியாக இருக்கும். இப்போ பிசைஞ்சு எடுத்த மாவுலேருந்து நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு உருண்டை எடுப்போம்ல, அந்த சைஸுக்கே உருண்டை எடுத்துங்க. மொத்தமாக இந்த 2 கப் மாவில் 4 உருண்டை கிட்ட வந்தது. இப்போ உருட்டி எடுத்த உருண்டையை மாவில் பெரட்டி எடுத்து வச்சு தேய்க்கிற மணையில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு மெலிசாக வருமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கங்க, திக்காக இல்லாமல். இப்போ தேய்ச்சி எடுத்த இந்த மாவு மேலே சுற்றிடும் கொஞ்சமாக எண்ணெய் பரவலாக தடவிட்டு கொஞ்சமாக கோதுமை மாவை பரவலாக தூவிடுங்க. தூவிட்டு இப்போ மேலேருந்து அப்படியே மடித்து விட்டு அழுத்தி விடுங்க. இது மாதிரி கேப் விடாமல் நல்லா டைட்டாக மடித்து விட்டு அழுத்தி அப்படியே கையாலே ஒரு உருட்டி உருட்டிக்கங்க. இது மாதிரி கையால் உருட்டி விட்டிங்கன்னா திக்காக இல்லாமல் கொஞ்சம் மெலிசாக வரும். இப்போ கத்தியால் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா லேயர் லேயராக வந்திருக்கு. பாருங்கள் எண்ணெய் தடவி மாவை தூவதுனால நல்லா லேயர் லேயராக இருக்கும். எண்ணெயில் வேகும் போதும் சீக்கிரமாக வெந்து உள்ளனால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் எல்லாமே லேயர் லேயராக பிரிஞ்சு வந்திருக்கு, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இது மாதிரியே கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையுமே எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கங்க. மீதமுள்ள உருண்டையும் எண்ணெய் தடவி மாவு தூவி மடித்து விட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 4 உருண்டையுமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இவங்கள எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வாணலில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு உள்ளே எவ்வளோ சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கங்க. நான் 2 பேட்சாக பொறிச்சு எடுக்கிறேன். மொத்தமாக எல்லாத்தையும் உள்ளே சேர்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அதனால் 2 பேட்சாக சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கங்க. ஒரு 2 நிமிஷம் ஆனதும் ஈவனாக திருப்பி விடுங்க. நல்லா எல்லா சைடும் செவந்து பொன்னிறமாகணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா உள்ளேயும் வெந்து மேலே செவந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது மாதிரி நல்லா பொன்னிறமாக செவந்ததும் எடுத்துருங்க. இது கோதுமை மாவில் செய்யறதுனால நல்ல கிறிஸ்பியாக சுவையாகவும் இருக்குங்க. இப்போ மீதம் உள்ளதையும் எடுத்து இதே மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துருங்க. ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு சுட சுட ஹெல்த்தியாக செஞ்சு தரலாங்க. அதிக டைம் எடுக்காது. இனி கடையில் ஹோட்டலில் போய் வாங்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை வச்சு இது மாதிரி ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 இடா பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒன்று எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம், சீரகம் நல்லா பொறிஞ்சு வந்ததும் 5-6 பூண்டு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி துண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சு செவந்து வரணும். பூண்டு இஞ்சி இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வதக்கி சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உங்கள் கிட்ட இஞ்சி பூண்டு வீது இருந்ததுனா 1 டீஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம் இதற்கு பதிலாக. இப்போ பூண்டு இஞ்சி நல்லா செவந்து நல்ல மணமாக இருக்குது. இப்போ இதோட 1 மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க. லைட்டாக ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதோட 1/2 கப் அளவுக்கு குடைமிளகாய் அதையும் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடிசாக இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸஸாக கட் பண்ணி சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. இது மாதிரி நல்லா கலந்து பச்சை வாசனை போனதும் இதோட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே உப்பு சேர்த்துக்கங்க தேவையான அளவுக்கு. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்த பிறகு இதோட
ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கங்க. கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கங்க. உங்ககிட்ட சோயா சாஸ் இருந்தால் கூட நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்து கலந்து விடுங்க. கலந்து இதை அப்படியே மூடி வச்சுடுங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். நல்லா மசாலாவோட ஃப்ளேவர் வெங்காயம் குடைமிளகாவில் நல்லா ஊறி சாப்பிட சுவையாக இருக்கும். இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்துட்டு கலந்து விடுங்க. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம பொறிச்சு எடுத்து உடைச்சவங்கள சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்து விடுங்க. நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா தட்டில் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. இப்போ இறக்க பார்த்து பொடியாக கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம் தூவி கலந்து விட்டு அப்படியே எடுத்து பிளேட்டில் மாற்றி பரிமாறலாம். ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான சுவையான சில்லி பரோட்டா ரெடி. கடைசியாக இது மேலே பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சமாக தூவி கொடுத்து பாருங்கள். சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.